இந்த வீடியோக்குள்ளே பார்த்துமே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனுக்குடனே மெசேஜ் ஒன்றுமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாரம் வாரம் ஏதாவது ஒரு கள்ளக்காதல் விஷயம் வந்து ட்ரெண்ட் தான் இருக்குது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அபிராமி ஸோ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகை நிலானி ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த தலைமை ஆசிரியராக அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க தலைமை ஆசிரியரோடு இருபது வயசு மாணவி வந்து ஒரு கள்ள காதல காதலாக இருந்திருக்காங்க ஸோ இதை மாதிரி வாரம் வாரம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து மக்களிடையே வந்து அதிகமாக பேசப்பட்டு வருது ஸோ அதையும் தாண்டி இந்த கள்ளக்காத சமாச்சாரங்கள் குற்றம் இல்லை அப்படின்னு நேற்று வர சுப்ரீம் கோர்ட்டு வேறு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆண்களுக்கு ப்ளஸ்ஸா பெண்களுக்கு ப்ளஸ்ஸா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பட்டு நம்ம இதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயமே வேறு ஸோ அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகலாம் ஸோ இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஏரிப்பேட்டையை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காப்புல ஸோ கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த ஒரு ஹோட்டலோட வேலை பார்த்து வந்திருக்காங்க ஸோ அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற அவங்க பெண் வந் பெண்ணுக்கு வந்து வயது இருபத்தெட்டு ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே வந்து திருமணம் ஆயிடுச்சு ஸோ திருமணமான இடத்துல வந்து அந்த கணவனோட வந்து அவங்க இல்லாத வாழ்க்கையில் திருப்தி இல்லை அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து திருப்தி இல்லாமல் போயிருக்கு ஸோ இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரோட வாழ வேண்டாம் நம்ம வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க ஸோ அதனால அந்த ஹோட்டல் மீரோட மகள் வந்து அந்த கணவன்கிட்ட இருந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணி விவாகரத்து வாங்கிட்டாங்க ஸோ விவாகரத்து வாங்கினோடனே கணவன் வீட்டில் இருக்க முடியுமா இருக்க முடியாது ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு அப்பா வீட்டில தான் இருந்தாங்க ஸோ அப்பா வீட்டில் தான் வந்து அதாவது அப்பா வந்து ஹோட்டல் வச்சிருக்காரு ஸோ அந்த ஹோட்டல்ல தான் இந்த பதினேழு வயசு பையன் வந்து வேலை பார்த்துட்டும் இருக்கான் ஸோ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த டைமில் இந்த இருபத்தெட்டு வயசு பெண்ணோட மொபைல் ஃபோன் வந்து வேலை பார்க்கல அதாவது வேலை செய்யலை டவர் கிடைக்கல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்பாட்டை உடனே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணுமே அவரை போயிருக்காரு போகும்போது இதை சொல்லணுமே அப்படின்னா ஏன் சொல்லலை அப்படின்னா வந்து திட்டுவார் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த அந்த ஹோட்டலில் வேலை பார்த்து இந்த பதினேழு வயசு பையனோட மொபைல் ஃபோனை வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு நான் இந்த மாதிரி பேசிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த பையனும் சரியே முதலி அம்மாவோட முதலியோட மக கேட்குறால கொடுக்க முடியாமல் இருக்க முடியுமா அப்படின்னா உடனே டக்குன்னு எடுத்து கொடுத்துறாங்க பாக்கெட்லேருந்து ஸோ அந்த பதினேழு வயசு பையனோட மொபைல் ஃபோனை வாங்கிட்டு போய்ட்டு இவங்க வந்து ஃபோன் பேசிட்டு இருந்திருக்காங்க ஸோ ஃபோன் பேசிட்டு முடித்தோடனே கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவரோட மொபைல் ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வாங்க அடிக்கடி அதிகமாக வந்துகிட்டே இருந்திருக்கு அவங்களும் தச்சு அமர்த்தால் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது தான் அந்த சிறுவன் அதாவது அந்த பதினேழு வயசு சிறுவன் வந்து அதிகமான ஆபாசமான வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இருக்கிறத அந்த பெண்ணை பார்த்துட்டாங்க ஸோ பார்த்ததுமே அவங்க வந்து அதை வெளிக்காட்டிக்கலை ஸோ அவங்க பார்க்காத மாதிரி அவங்க வந்து அந்த மொபைல் ஃபோனை அவங்க அந்த பையன் கேள்வி கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்த பிறகு அதாவது எங் எதனால் அந்த பெண் வந்து த டைவர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான இல்லாத வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை அவங்க திருப்தி அடையதால தான் அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பையனும் அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கானே அப்படின்னு உண்டு இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பையனுக்கு மேலே வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஏற்பட ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இருபத்தெட்டு வயசு பெண் வந்து அந்த பதினேழு வயசு பையனை வந்து வசியம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தன்னுடைய இல்லாத வாழ் தன்னுடைய உல்லாசமாக இருக்கிற அளவுக்கு அந்த பையனை வந்து வசதி பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்லேயே வந்து வேலை முடிச்ச பிறகு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் தூங்கின பிறகு அந்த பையனோட நைட் வந்து உல்லாசமாக இருந்துகிட்டே வந்திருக்காங்க ஸோ இப்படி அதிகமாக உல்லாசமாக அடிக்கடி இருந்தால் அந்த பதினேழு வயசு பையனும் இந்த இருபத்தெட்டு வயசு பொண்ணும் உல்லாசம் இருக்கும்போது இந்த இருபத்தெட்டு பயசு பையனுக்கு சரி இந்த இருபத்தெட்டு பைய பொண்ணுக்கு வந்து அந்த பதினேழு வயசு பையனை வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை வந்துட்டு ஏன்னா நம்ம எதுக்காக டைவர்ஸ் பண்ணோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் கிடச்சிட்டா அதனாலேயே நம்ம இவனை கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ முடிவுக்கு வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இவங்களோட வயசு வந்து வெறும் பதினேழு தான் நம்மளுடைய வயசு வந்து இருபத்தெட்டு இதில் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க அவன் அவன் சைட்லையும் கண்டிப்பாக அவங்களுடைய பேரண்ட்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு வந்து இந்த பையனை விட்டு நம்ம பிரிஞ்சிடக்கூடாது நமக்கு இந்த பையனோட தான் நம்ம வாழணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்த பிறகு அந்த பதினேழு வயசு பையனை பேசி கன்வின்ஸ் பண்ணி நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம் ஓடி போய் நம்ம எங்கேயாவது சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் நம்ம எங்கேயாவது போய் வேலை செஞ்சு நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தெட்டு வயசு பையனும் அந்த பதினேழு வயசு இருபத்தெட்டு வயசு பொண்ணும் பதினேழு வயசு பையனும் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடி போய் திருப்பூரில் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த கேப்பில் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணும் காணோம் இந்த ஹோட்டல் பையனையும் காணும் ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஓடி இருப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி எங்கள் கடையில் வேலை பார்த்த இந்த பதினேழு வயசு பையனோட என்னோட பெண் ஓடி போய்ட்டு அவனை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் போலீஸும் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேஸ் கொடுத்தாச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கடையில் வேலை பார்க்குற இன்னொருத்தர் மூலமாக வந்து அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ கொஞ்சம் உசாராக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் திருப்பூரில் தான் அவங்க இருந்திருக்காங்க ஆனால் கொஞ்சம் நாலு நாளில் வந்து அவங்களுக்கு பயம் அதிகமாயிருச்சு சரி எப்படியாவது நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம நம்ம வந்து பிரிச்சிடுவாங்க அதனால் நம்ம வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கான் சரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் போய் பார்க்கலாமா எங்கள் வீட்டில் போய் நம்ம வந்து கேட்கலாமா என்ன சொல்கிறாங்க என்னென்னு பார்ப்போம் சப்போஸ் எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான் உடனே அந்த பொண்ணு சரி நம்ம உங்கள் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு போகலாம் போய் அவங்க மனசை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து இந்த பையனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த பையனோட வீடு வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஏரிப்பேட்டையில் இருக்குது ஸோ இப்படி அந்த பெண்ணும் இந்த பதினேழு வயசு பையனும் வந்தவுடனே அவங்க 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 வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னடா திடீதுப்புன்னு ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கானே அப்படின்னு ரெண்டு எல்லாருமே அந்த அந்த ஊருக்காரங்களும் சரி இவங்க வீட்டாளர்களும் சரி ரொம்ப அடைந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போ அப்படி இவங்க எல்லோரும் ஒரு மாதியை பார்த்த உடனே நம்மளை பார்த்து பார்த்ததுக்கே இந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்போ நம்ம உண்மையிலே இந்த மாதிரி சொன்னோம்னா கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த பையன் அதாவது அந்த பதினேழு வயசு பையன் வந்து அம்மாக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து எங்களுடைய எங்களோட முதலாளியோட பொண்ணு அவங்க வந்து நம்ம வீட்டை பார்க்கணும்னு சொன்னாங்க அதனால் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அதுக்கப்புறம் எல்லாருமே ஓ முதலாளியோட பொண்ணா அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்க சரி முதலியோட பொண்ணு வீட்டை பார்க்கணும்னு நினச்சிருக்காங்க போல இந்த ஊரை சுற்றி பார்க்கணும் நினச்சிருக்காங்க போல அதனால் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல அக்கம் பக்கத்தில் உள்ளலாம் கழஞ்சி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மாவும் சரிம்மா நீ வாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதலியோட பொண்ணாச்சு அப்படின்னு உடனே கொஞ்சம் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கவனிப்பும் அதிகமாகிடுச்சு ஸோ இப்படியே வீட்டில் வந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்திருக்காங்க அந்த பதினேழு வயசு பையன் அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு வந்திருக்காங்க நல்ல மரியாதை கொடுத்து பேசிகிட்டு வந்திருக்காங்க ஸோ இப்படியே பொழுது சாஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் தூங்க போகிறாங்க தூங்க போகும்போது அவங்க வீட்டிலே வந்து இருக்கிறது ஒரே ஒரு ரூம் மட்டும் அவங்க வீட்டில் இருக்குது மற்ற எல்லோருமே வந்து ஹாலில் தான் படுப்பாங்க ஸோ அந்த ரூமில் போய் இப்படி படுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த பொண்ணை வந்து நீங்கள் இங்கே ரூமில் படுத்துக்கோமா நாங்கள் எல்லாம் வெளியே படுக்கிறோம் அப்படின்னு சொல்லி படுக்கும்போது அந்த ரூம்லேயே போய் இந்த பதினேழு வயசு பையனும் போய் படுத்துருக்கான் உடனே வந்து அவங்க அம்மா கூப்பிட்டுட்டே அவங்க தனியாக படுக்கணும் நீ ஏன்னா அவங்க கூட போய் படுக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லாமல் அவங்க புதுசு இந்த மாதிரி தங்கி இருக்க மாட்டாங்க ஏதாவது பயப்படுவாங்க அதனால நான் அவங்க கூட தங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே அவங்க அம்மாவும் மனசு இல்லாமல் சரிடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த பதினேழு வயசு பையனும் அந்த இருபத்தெட்டு வயசு பொண்ணு வந்து ஒரே ரூம்ல இருந்திருக்காங்க ஸோ கொஞ்சம் நேரத்தில் தூங்கின பிறகு இடையில என்ன வச்சுன்னா அந்த ரூம்லேருந்து மனங்கள் சுத்தம் கேட்டிருக்கு என்னடா திடீர்னு பையன் இந்த ரூம்லேருந்து மனங்கள் சுத்தம் கேட்குதே நம்ம பையன் வர பையனும் அந்த பொண்ணு வர ரூம்ல இருக்காங்களே அப்படி நம்ம கதவு தட்டலாமா அப்படின்னு ஒரு யோசனையே இருந்திருக்காங்க ஆனா கதவு தட்டவே இல்ல தட்டவா வேணாமா தட்டவா வேணாமா அப்படி யோசனையே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த நேரத்தில் அந்த மரங்கள் சத்தம் நின்றுடுச்சு சரி அப்ப வேற ஏதோ சத்தம் போல நம்ம தான் தப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சு அவங்க திரும்பவும் படுத்து தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்பி திடீர்னு பாத்தீங்கன்னா திரும்ப காலையில ஒரு நாலு அஞ்சு மணிக்கிட்ட வந்து திரும்பவும் மரங்கள் சத்தம் கேட்டிருக்கு அது போது அவங்க அம்மா சந்தேகம் வந்திருக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா எல்லாருமே தூங்குவாங்க இந்த நேரத்துலயே மரங்கள் சத்தம் கேக்குது அப்படின்னு ரொம்ப டவுட் ஆகிட்டு கதவு தட்டலாம் அப்படின்னு போகும்போது கூட அப்பவும் அவன் வந்து சரி வேண்டாம் அப்படின்னு நினச்சி அமைதியாக வந்துட்டாங்க சரி அஞ்சு மணி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பையனை எழுப்பிட போறான் எழுப்பிட்டு அவங்கள நம்ம கேட்டுக்கலாம் இப்போ நம்ம கதவு தட்டோம்னா வந்து அப்புறம் அந்த முதலாளி பொண்ணு வந்து நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கதவும் தட்டலை ஸோ அதுக்கப்புறம் நம்ம காலையில விடிஞ்சிருச்சு காலையில விடிஞ்சோடனே பையன் வந்தோடனே பையனை கொண்டு போய் தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா கேட்டிருக்காங்க என்னடா நைட் எல்லாம் ரொம்ப ஏதோ சத்தம் வந்துச்சு என்ன என்ன அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன அப்படின்னு சொல்லி தனியாக கொண்டு போய் கேட்டிருக்காங்க அப்போ தான் அந்த பையன் வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கான் ஆமாம்மா நானும் முதலியோட பொண்ணு வந்து நாங்கள் வந்து லவ் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ஷாக்கிங் ஆகிடுச்சு என்னடா இது உன் வயசு என்ன அவளோட வயசு என்ன அதுலேயும் அந்த பொண்ணு வந்து விவகாரத்தார பொண்ணு வேறு அவளை போய் நீ கல்யாணம் பண்ணி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு திட்டியிருக்காங்க உடனே அந்த பொண்ணு வந்திருக்கா எங்கள் காதலை பிரிச்சிடாதீங்க நாங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறோம் அவங்க நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அழுது பொழுதுதான் அழுது பொழுது பார்த்துருக்காங்க ஆனால் இவங்க அம்மா அப்பா கேட்கல உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பையனோட அம்மா அப்பா உடனே அவங்க முதலாளிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு என்னோடய பையனோட இந்த மாதிரி இருக்கா எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கா நீங்கள் என்ன பொண்ணு வளர்த்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பாவை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவங்கள எங்கேயும் அனுப்பிடாதீங்க அங்கேயே பிடிச்சி வைங்க நாங்கள் வந்து வந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ் அவங்களும் சொல்லிவிட்டு அவங்க வந்து போலீஸும் அவங்களோட அப்பாவும் கிளம்பி வராங்க ஸோ இந்த கேப்புக்குள்ளே என்ன நடந்துருக்குனா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணினா நாங்கள் ரெண்டு பேரும் செத்துருவோம் நாங்கள் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திட்டே இருந்திருக்காங்க இவங்க நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ஃபோன் பண்ண போயிட்டாங்க ஸோ இவங்க ஃபோன் பண்ண கேப்பில் இவங்க எல்லோரும் போய்ட்டு பண்ணிடுறாங்கன்னா ஒரு ரூமை போட்டிட்டு ரூமை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லோரும் உடச்சி கதவை திறந்து பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இனிமேல் யார் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அரண்யதையை நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து செத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவங்க எல்லாருமே வந்து பயந்துட்டாங்க பயந்து ஐயோ என்னடா எப்படி பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காதல் ஜோடிகளை வந்து உடனே திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு கூட்டி சென்றுக்காங்க சார் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க ஸோ தூக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி அருளை பற்றியை சார் உடனே காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே டாக்டரும் வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க ஆனால் பரிசோதனை பண்ணும்போது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு வச்சு இவங்க ரெண்டு பேருமே வந்து எதுவுமே சாப்பிடல ஆனால் சித்திரம் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆயிரு ஆடுறாங்க அப்படிங்கிறது டாக்டர் சொல்லிட்டாரு அவங்க எதுவுமே சாப்பிடலாமோ அவங்க வந்து நாடகம் போடுறாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் போலீஸார் வந்து அங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க ஸோ வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா இருவரையும் வந்து மேட்டுப்பாளையத்துக்கு அழைத்து அழைச்சிட்டு போயிட்டாங்க ஸோ அங்கே போன பிறகு என்ன பண்ணாங்கன்னா சிறுவனுக்கு வந்து திருமண தேட்டலை அதாவது அவனுக்கு வந்து இன்னும் பதினெட்டு வயசு ஆகலை அதனால் அவனுக்கு வந்து அறிவுரை கூறி அவனை திரும்பவும் அவங்க பெற்றோரையே அனுப்பி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை வந்து காப்பகத்தில் அல்லது பெற்றோரிடம் அனுமதி வைக்கும் முயற்சியில் வந்து போலீஸார் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இருபத்தெட்டு வயது காதலுடன் பதினேழு வயது சிறுவன் விஷம் தின்றதாக நாட முடியும் சம்பவம் ஏரிப்பேடு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல செய்திகள் உடனுக்குடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரணும்னு வரும் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல வீடியோக்கள் போட்ட உடனே உடனுக்குடனே உங்களோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும்